கஷ்டம் நஷ்டம் தெரியாத ஒரு சில நட்புகளை கையாளுவீங்களா நேரில் பார்த்த நட்புகளா வழக்கமான நட்புகளா ஃபோன் நட்புகளா வாட்ஸ்அப் நட்புகளா இன்ஸ்டா நட்புகளா யூடியூப் நட்புகளா எந்த நட்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க கஷ்டம் நஷ்டம் தெரியுமா உங்களது வருமானம் என்ன என்று அவர்களுக்கு தெரியுமா ஆயிரம் கஷ்டம் இருக்கிறது நான் என்னை பார்த்து கொள்கிறேன் இருந்தாலும் எனக்கு தொந்தரவு அதிகம் அவர்கள் மத்தியில் எம்எல்எம் மல்டிநேஷ்னல் எம்எல்எம் ம மல்டிநேஷ்னல் மார்க்கெட்டிங்க மல்டி நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க இதில் வந்துட்டு சோப்பு கம்பெனியோ சீப்பு கம்பெனியோ ஷாம்பு கம்பெனியோ உள்ளோட்டு நுழைக்கிறதும் எல்ஏசி மாதிரி சம்மதமாக இழிக்கிறதும் வெல்னஸ் கோச்சு சம்மதமாக பிடிச்சி எடுக்கறதுமே இதெல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கொஞ்சம் பார்த்து நிதானமாக பண்ணுங்கள் இருக்கக்கூடிய வருமானம் அஞ்சாயிரமோ பத்தாயிரமோ இருபதாயிரம்னா இருந்தாலுமே அந்த உண்டான செலவுகள் உங்களோட குடும்ப செலவுகள் உங்களுக்கு உண்டான விஷயங்கள் இருக்கிற பட்சத்தில் அதை பாதுகாப்பு செஞ்சு அதை எட்டுவோனால் பிரச்சனை இல்லை அவர்கள் உள்ளே வரும்போது அதுலையெல்லாம் காசு கரையே தெரியாது அவர்களுக்கு அதை புரிதல் இருக்குமானா அது அவங்களுக்கு தொழில் அவங்க எழுத்துட்டு தான் தீருவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ஆக்டிவிட்டி என்னமோ அதை பண்ணுங்கள் ஒரு கஸ்டமர் அவங்களுக்கு ஒரு பத்து இருபது கஸ்டமர் அவங்களுக்கு அது தொழிலாக இருக்கலாம் இல்லைன்னு பார்ட் டைமாக வச்சுக்கலாம் ஒரு பார்ட் டைமில் அவங்க எல்லாத்துக்குமே நம்மமே ஒரு பார்ட் டைமில் அவங்க ஒரு அஞ்சாயிரம் கிடைச்சா பெற்றாருக்குன்னு நினைப்போம்லாம் ஒவ்வொருத்தங்களோட நிலமையும் ஒரு அஞ்சாயிரம் கிடைச்சா பெற்றாக இருக்குதுன்னு பார்ப்பாங்க அந்த அஞ்சாயிரம் நம்மளோட அஞ்சாயிரமாக இருக்கலாம் ஒருத்தர் சேர்த்து விடுறதுனால அஞ்சாயிரம் கிடைக்கலாம் ஒருத்தர் இழுக்கிறனால அஞ்சாயிரம் கிடைக்கலாம் கிடைக்கலாம் அஞ்சாயிரங்கிறது பெருசாக இல்லை மொத்தமாக சம்பளத்தில் ஏன்னா ஒரு நாளைக்கு அது பெருசு ஒரே நாள் அஞ்சாயிரம் கிடைக்கலாம் ஒரே நாள் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிடைக்கலாம் நம்மளை மாற ரொம்ப க்ளோஸ் ஆகி பிடிக்கலாம் இல்லைன்னா அவங்க பேசி கவர் பண்ணலாம் இல்லைன்னா எப்படி வேணால் பேசி வாய்ஸில் கவர் பண்ணலாம் பெண்கள் கவர் பண்ணலாம் ஆண்கள் கவர் பண்ணலாம் பெண்களை ஆண்கள் கவர் பண்ணலாம் ஆண்களை பெண்கள் கவர் பண்ணலாம் பெண்களை பெண்களே கவர் பண்ணலாம் ஆண்களை ஆண்களே கவர் பண்ணலாம் பேச்சு மூலமாக சாதுர்த்தியமாக பேசி இது நடக்குது அது நடக்குது உங்கள் உடம்புக்கு எல்லாமே சரி செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு சில விஷயங்களுக்கு வேண்டி இழுக்கிற கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது உங்களுக்கு உங்களை சுற்றியுமே கடன் இல்லாமல் வாழ்கிறீங்கன்னா கடன் இல்லாமயே வாழுங்க உங்களை சுற்றியுமே கடனோடு வாழணும்னா கடனோடவே வாழுங்க எந்தளவுக்கு கடன் அந்த அளவுக்கு கடன் வாங்கி அழகாக எடுத்துகிட்டு போங்க இ சிஸ்டமேட்டிக் இப்படித்தான் உங்களோட வாழ்க்கை நல்ல ஒரு விதமாக எடுத்துகிட்டு போகிறக்கு உண்டான விஷயம் அதை விட்டு அவங்க கூப்பிட்டாங்கிட்டு அங்கே போய் பத்தாயிரத்து கடன் வாங்கிட்டு அங்கே போய் அவங்க இதை சாப்பிடு அதை சாப்பிடு அப்படி பண்ணி இப்படி பண்ணி இங்கே வந்து உட்கார் அங்கே வந்து உட்காருன்னு உங்களோட காலத்தை வேன் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு அச்சீவ்மெண்ட்டில் இருப்பீங்க நீங்கள் ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருப்பீங்க நீங்கள் ஒரு புரிதலோடு இருப்பீங்க உங்களுக்கு இங்கே உண்டான விஷயம் உங்களுக்கு தெரிய இருந்தாலும் தெரியாத பக்கம் போய் மாட்டிட்டு அங்கே போய் அதேமாதிரி யோசிச்சுட்டு இதெல்லாம் பண்ணாதீங்க இதெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய பேர் மாட்டிகிட்டு தான் இருக்கிறாங்க என்னன்னா இது அப்படியே வந்து காலங்காலமாக பழகி போச்சுன்னா அப்படியே இருந்துருச்சாங்க அவ்வளோதான் அவனை நம்பி போகிறேன் இவனை நம்பி போகிறேன் அப்படி பழக்கம் இப்படி பழக்கம் ஃபோன் மூலமாக பழக்கம் நல்லா பேசுகிறாங்க அன்பாக பேசுகிறாங்க அழகாக பேசுகிறாங்க அறிவாக பேசுகிறாங்க கூட பிறந்ததுகளையும் நம்மளை மாடி விட்ருங்க கூடவே இருக்கிறவனே குளிப்படிச்சுட்டு போயிடுவான் அப்படி இருக்கும்போது ஃபோன் மூலமாக வாய்ஸ் மூலமாக ஃபேஸ்புக் மூலமாக இன்ஸ்டா மூலமாக யூடியூப் மூலமாக பலகாரங்கள் எல்லாம் நிரந்தரமா அவங்களுக்கு படாமல் பழகுவாங்க ஒரு சில நண்பர்களெல்லாம் இருப்பாங்க புது உறவு அப்படின்னு அது பழகரை கேட்குறாங்க நல்லா இருக்கிறங்கிறாங்க அதிலே காசு கொடுத்து ஏமாறவங்க இருக்கிறாங்க அதிலே வீணாக போகிறாங்க இருக்கிறாங்க பார்த்து நேரடியாக போய் மீட் பண்ணி நல்லா பேசி பாசமாக பேசுனா பாசமாக பேசுங்க அது பாசம் அப்படியே கவராகிச்சு அப்படியே கன்வியூ ஆச்சுன்னா நல்லது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஃபோனே பேசாமல் உங்களை பற்றி அவங்க கேட்காது அவங்கள பற்றி நீங்கள் கேட்காது பாசத்தை மட்டும் பரிமாறிட்டு உறவுகளை பரிமாறிட்டு அப்பா அம்மா பேசி அண்ணன் தங்கச்சிங்களை பரிமாறிட்டு பாசங்களை பரிமாறிட்டு ஏதோ ஒரு பாசங்களை பரிமாறிட்டு அப்படியே கால நெடுக்க போயிட்டே இருந்தால் அது வேறே அது வந்துட்டு அந்த பாசம் எப்பவுமே நினைக்கும் ரொம்ப ஓவராக போடுறது ஓவராக வாய்ஸ் போடுறதாகட்டும் ஓவராக பேசுகிறதாகட்டு இதெல்லாம் வந்து பார்க்காமையே பேசுகிறது கவர் பட்டு ஏதோ ஒரு வழியில் நம்மகிட்ட வந்து கையிலேருந்து காசு கரைஞ்சிடும் இது நிறைய பேர்த்த பார்த்துக்கிறேன் நீங்களும் நிறைய அனுபவப்படுவீங்க விழிப்போடு இருங்க கண்படியே விழிச்சிட்டே பார்த்துட்டுருங்க எந்த நேரம் விழிப்போட இருந்தால் விழிப்பவே இருக்கலாம் நீ பிரகாஷன்னா பிரகாசே இருக்கலாம் சிவானா சிவாவே இருக்கலாம் அருணாக அருணாவே இருக்கலாம் கவிதானா கவிதாவே இருக்கலாம் நந்தினின்னு நந்தினியாகவே இருக்கலாம் ஏன்னா இதுக்கு மேலேயுமே அவங்க ஒரு ஐயோ அப்பா எப்பவுமே ஒரு வெரைப்போடம்னு ஒரு ஸ்ட்ராங்காகவும் தெரிஞ்சுட்டு இருக்கிறதே போய் ஒரு பக்கம் மாட்டிகிட்டு அப்படியே ஒரு மாதம் முடிச்சிடக்கூடாது அவங்களுக்கு அவங்க கஷ்டம் தெரியுமில்ல நம்மளாட்ட கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு வருமானம் ஒரு நாலு பக்கம் மூணு பக்கம் வரலாம் பசங்க இருக்கலாம் இல்லைன்னா பிள்ளைங்க இருக்கலாம் அவங்களுக்கு தனியாக ஒரு வருமானம் வந்துடும் ஒரு ஐம்பது அறுபதாயிரூவா வரும்போது எல்லா செலவு போக ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் நிற்கி நம்ம வாங்குற சம்பளம் இருபதாயிரம் இந்த நீங்கள் ஒன்றும் நிற்காது அதுலேருந்து எங்கே கமிட்மெண்ட் போடுவீங்க அங்கே போய் எப்படி அதே மாரி சொல்லுவீங்க எப்படி அதை சரி செய்வீங்க அதை எப்படி நீங்கள் சரி கட்ட முடியும் அப்படிங்கிறதெல்லாம் ஆலோசிக்கணும் பண்ணணும் ஃபஸ்ட்டு இருபதாயிரம் வாங்கினா எந்த இதுக்கு எடுத்து வைக்கிறோம் வாரமான இருக்குது இப்போ ஐநூறு எடுத்தாலும் சரி ரெண்டாயிரத்து சரி ஐநூறுவா நோட்டு நாலு எடுத்திங்கன்னா விரித்து வச்சிங்கன்னா ஒவ்வொரு நாளும் பெட்ரோலுக்கு ஒரு நூறுரூவா குடும்ப செலவுக்கு ஒரு நூறுரூவா பேப்பர் காரனுக்கு ஒரு இரநூத்தம்பது ரூபா மாதம் கேபி காருக்கு ரூபா அப்புறம் தண்ணிக்கு அப்புறம் மார்க்கெட் செலவு அப்படின்னே இருந்தால் ஐநூறுரூவா நாலு ஐநூறுரூவா வாரமான தேவைப்படுது ரெண்டாயிரரூவா அதுலேயே போயிடும் அப்புறம் வாடகை அப்புறம் வர போகிற செலவு பெட்ரோல் செலவு அப்புறம் மொய் முறை எல்லாம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் எப்படி காலியாகுன்னே தெரியாது கண் முடி முடிக்கிற கூட ஓடி போயிடும் அப்புறம் நம்ம நினைக்கிறதே வாங்கி சாப்பிட முடியாது சாப்பாடும் கூட ஒரு உருப்படி இல்லாமல் ஒரு அரிசி எடுக்கணும் சிலிண்ட்ரு வாங்கணும் எவ்வளவு இருக்குது அப்புறம் இதர சேவைகள் லோனுக்கு இது வாங்க லோன் வாங்கணும் லோனுக்கு அது கட்டணும் வீட்டுக்கு கட்டணும் இஎம்ஐ இந்த இஎம்ஐ கட்டணும் அந்த பதினஞ்சாயிரம் தான் எப்படி போகணும்னு தெரியாது உங்களோட நினைவு யாராச்சும் கூப்பிட்றாங்கன்னா அதுக்கு நம்மளாம் யோசிக்கணும் ஓலாம்மா வேண்டாமா அங்கே போய் கட்டாமா கரெக்ட் அங்கே போனால் எவ்வளோ செலவாகு என்ன செலவாகுது சரி மூணாயிரம் தானேக்கு அது அப்படியே போய் தள்ளிட்டு கொடுத்துட்டு வந்தேன் முடிஞ்சு போச்சு மூணாயிரம் இல்லை மறுபடியும் ஒன்று மறுபடியும் மூணாயிரம் மறுபடியும் மூணாயிரம் மாதம் மாதம் மூணாயிரம் போது உங்களுக்கு கடன் தொல்லை கடன் பிரச்சனையாக இருக்கும் இருக்கிறபடி இருங்க அச்சீவ்மெண்ட் வருது நல்லா பயங்கர லெவலாகுது என்ன பண்ணுறது ஏது பண்ண உங்களோட வாய்ஸ் தெரியும் நீங்கள் பேசுகிற விதம் தெரியும் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுதுதான் தெரியும் உங்களோட நாலேஜுக்கு ஏ ஏற்றபடி இருக்குதுதான் தெரியும் எல்லாத்துக்கும் ஏற்றபடி உங்களோட மைண்டு உங்களோட மனசு உங்களோட வேலை உங்களோட குடும்பம் உங்களோட நேரம் கரெக்டாக தான் போங்க அழைன்னு விட்ருங்க உங்களோட மனசு கரெக்டாக இருக்குதா அவங்க சொல்கிறது கரெக்டாக இருக்குமா நாம் அச்சீவ்மெண்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத ப்ளான் பண்ணுங்கள் உங்களுக்கு வருமானம் இருக்கணும் வருமானம் இல்லாமல் தயவு செய்து போகாதீங்க அவங்க ஐம்பதாயிரம் சம்பாதிப்பாங்க மொத்தமாக எல்லா செலவுக்கும் பதினஞ்சாயிரம் மிச்சமாக சேஃப்டி பதினஞ்சாயிரம் பண்ணிடுவாங்க மாதமான பதினஞ்சாயிரம்னா பத்து வயசுக்கு கிட்டத்தட்ட அதுலேயே பதினெட்டு இருக்கும் ஒன்றரை ஒரு லட்சத்து எண்பதாயிரம்னு வச்சுக்கோங்க ஒரு பெருசாக பத்து வருஷம் பதினெட்டு லட்சம் பதினெட்டு லட்சம் போதும் ஒன்றொரு இருபது வயசு ஒன்றோரு பத்து வருஷங்காக முப்பத்தி லட்சம் சேஃப்டி அதை வந்துட்டு ஒரு ஒரு வீடு வாங்கி போடலாம் இருபது பேர்ஸில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒன்று மின்னா உட்காந்துக்க வேண்டியது அவங்க பேசுவாங்க ஆயிரம் பேசுவாங்க ஆயிரம் சொல்லுவாங்க எதை வேணும்னு சொல்லுவாங்க மூணு பேர் நாலு பேர் சம்பாத்தியமாக இருக்கலாம் அஞ்சு பேர் சம்பாத்தியமாக இருக்கலாம் என்ன வேணால் சொல்லுவாங்க எதில் வேணால் இருக்கலாம் எல்ஐசியில் இருக்கலாம் மார்க்கெட்டிங்கில் இருக்கலாம் சோப் கம்பெனி இருக்கா பில்னஸ் கோச்சாக இருக்கலாம் இன்னும் பல துறைகளில் இருக்கலாம் வருமானம் வருவாமான்னு சொல்லுவாங்க நம்ம உடம்புக்கு நம்மளுக்கு தான் கூப்பிட்றாங்க இருந்தாலும் உங்களுக்கு தகுந்த இதை உங்களால் ஏற்றிக்க முடியுமா ஏற்றுக்கொள்ள முடியுமாங்கிறத பாருங்கள் உங்கள் சைடில் இருக்கிற நியாயத்தை பாருங்கள் முடியும் விட்டுருங்க உங்களுக்கு உங்களுக்கு என்ன வருதோ அதை பண்ணிட்டு போங்க என்ன முடியுமோ அதை பண்ணிட்டு குழந்தை குழந்தைய படிக்க வைக்கணுமா குழந்தை ஃபீஸ் கட்டணுமா அதெல்லாம் இருக்குது இருபதாயிரமே பத்தாது அஞ்சாயிரம் ஒரு முப்பதாயிரம் தான் பத் பெட்டராக இருக்குது சம்பாதிக்க இருபதாயிரம் கடன் பத்தாயிரம் மாதம் மாதம் போச்சுன்னா நீங்கள் எப்படி நீங்கள் உங்களோட லைஃப் ஓட்ட முடியும் நீங்கள் அவங்க எக்ஸ்ட்ரா நாலேஜுங்கிறது எப்படி முடியுமா உண்மனே இருப்போம் உண்மனே இருப்போம் வீட்டில் ஃபேமிலி இருக்குது லேடிஸ் இருப்பாங்க ஏதோ பேசி மார்க்கெட்டிங் பண்ணால் கேன்வாஸ் பண்ணலாம் வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கலாம் நான் முடியாது அதுக்கு பேஸிக்கு சில மார்க்கெட்டிங் வியாபாரம் கீரை வியாபாரம் வாட்டர் பாட்டில் வியாபாரம் நைட்டி வியாபாரம் டாப் வியாபாரம் ப்ளஸ் பார்த்திங்கன்னா லெகின்ஸு ஸேரி இதெல்லாம் ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரத்து எடுத்து ஊர் ஊரை போட்டு வியாபாரம் பண்ணி பார்த்து அதனோட அனுபவங்கிறதுக்கணும் பேச தெரியும் அப்போ தான் அங்கே போய் அவங்க சொல்கிறத இதில் போய் நம்ம ஜாயின் பண்ணுறது பெட்டராக இருக்கும் இங்கே பேசி இந்த மக்கள்கிட்ட பேசினா அங்கெல்லாம் கொஞ்சம் மெஜாரிட்டியான ஆட்களும் கொஞ்சம் நல்லா படித்த நாலேஜான ஆட்களும் கொஞ்சம் சிந்திக்கிற ஆட்களும் எல்லாருமே கொஞ்சம் நம்ம கேட்கறதுக்கு திருப்பி பதில் பேசணும் நம்ம அவங்க பேசும்போது நம்ம பதில் பேச தெரியாது அப்போ பேசிக்க என்ன கற்றுக்கணும் மக்களை புரிஞ்சுக்கணும் மக்களை புரிஞ்சுக்கிறதுக்கு பேசிக்கான மக்கள் கூட்ட பேசும்போது நிறைய புரிஞ்சுக்கலாம் நிறைய தெரிஞ்சுக்கலாம் அனுபவங்கள் தெரிஞ்சிக்கலாம் சைக்காலஜிக்கல் தெரிஞ்சிக்கலாம் இவங்ககிட்ட வந்து கற்றுட்டு அங்கே போய்க்கலாம் சின்ன சின்ன வியாபாரம் பண்ணுங்கள் கையில் ஓரளவுக்கு காசு வந்துச்சுன்னா அங்கே போங்க உங்கள் நாள் முடிஞ்சால் பாருங்கள் சும்மா தேவையில்லாத ஏதோ ஒரு தலையில் போட்டு மண்டையில் போட்டு ஊட்டிச்சுக்காதீங்க ரொம்ப சிரமப்படுங்க ரொம்ப சிரமப்பட்டால் உங்களோட வாழ்க்கையோட சிரமமாயிரும் எல்லாம் ஒரு நிலத்தேன் சும்மா தேவையில்லாத எதுக்குமே எதையுமே மைண்டில் போட்டு உழப்பிட்டு உங்களோட வாழ்க்கைக்கு எடுத்துக்காதீங்க அவங்க அதை கூப்பிட்றாங்க இதை கூப்பிடுறாங்கன்னு போய் மாட்டிக்காதீங்க நான் சொன்ன ப்ரோஸ் தான் கண்டிப்பாக சேர்த்துங்க நன்றி